அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம், அதாவது முந்தநாள், ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். குழந்தை 3.5 மாதம். கணவனுக்கும் தொழில் இல்லை, நன்றாக படித்தவர்கள். மனைவிக்கும் தொழில் இல்லை. வங்கியிலே கொஞ்சம் சேமிப்பு இருந்தது, அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த குழந்தையும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. அவர்கள் சின்ன சின்ன விடயத்திலும் கலங்குகின்றார்கள், தடுமாறுகின்றார்கள், பதறுகின்றார்கள். அப்போ நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், கடவுளே நம்புங்கள், அவரெல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆனால் அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்யாமல் கடவுள்கிட்ட கொடுப்பதல்ல, அவரிடம் சரணடைந்து என்னுடைய முயற்சிகளை நான் விதைக்க வேண்டும், செய்ய வேண்டும். என்னால் முடியாத கட்டங்களை ஆண்டவரிடம் பாரம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் செய்வதென்ன? எங்களால் செய்ய முடியாததை நாங்கள் கட்டுப்பிடித்து கொண்டு இருக்கின்றோம். அதேபோன்று நாங்கள் செய்யக்கூடியது நாங்கள் செய்வதில்லை, கடவுள்கிட்ட பாரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ரெண்டுமே பிழை. நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டும், கடவுளிடம் பாரம் கொடுப்பதை கடவுளிடம் பாரம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களிலே, சமுதாயத்திலே நற்கருணை வாழ்வு வாழ்கின்றோமா என்பதை தியானிக்க வேண்டும். நானும் நீங்களும் கோயிலுக்கு போய் திவ்ய பூசைப்பலிலே நற்கருணை எடுக்கின்றோம், நற்கருணை வழிபாடுகளிலே பங்கு பெற்றுக்கின்றோம், நற்கருணை பவனியிலே. இவற்றை வெறும் சடங்காச்சாரமாக, ஆடம்பரமாக, அல்லது ஒரு கடமைக்காக செய்கின்றோமா, அல்லது வீட்டிலே நான் பலியாகின்ற நற்கருணை வாழ்வை வாழ்ந்து அதை வந்து கொண்டாட ஆலயத்திலே திவ்ய பூசைப்பலியிலே உச்சக்கட்டமான இந்த நற்கருணை அப்பத்திலும் ரசத்திலும் எழுந்தள்ளி அந்த வடிவத்தில் எழுந்து வருகின்ற ஆண்டவருடைய தியாக வாழ்வை, அந்த அகப்பிய வாழ்வை, அன்பை பின்தொடர்ந்து வருகின்ற தன்னை கொடுக்கின்ற அன்பு, பலியாக்குகின்ற அன்பை குடும்பத்திலே வாழ்வதை இங்கே கொண்டாடுகின்றோமா? அப்போ அவர்களை சொன்னேன், வாழ்க்கை என்பது வாழத்தானே, வாழ்க்கை என்பது வாழத்தான். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் தான் இந்த வாழ்க்கை. கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இறப்பு என்பது இதோடு முடியாதுண்டல்ல, ஒரு வாசல், இன்னும் ஒரு மட்டத்துக்கு செல்வதற்கு இதோட வாசல், நித்திய இளைப்பாட்டிக்கு செல்வதற்கு. அப்போது எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு காசு இல்லையே, தொழில் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையென்று கவலைப்படுவதனால் என்ன முடியும்? இதுதான் ஆண்டவர் சொன்னார், எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படுவதனால் எந்த பயனும் இல்லை. ஒற்று முளத்தையாவது கூட்ட முடியுமான்னு கேட்கின்றார். ஏனென்றால் நடந்து முடிஞ்சது வராது, நடக்க போகிறது என்ன வேற இல்லை, இந்த கணம் மட்டும்தானே. அடுத்தது இயேசுநாதர், என் பின்னே வாருங்கள், உங்களது சிலுவையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். வழி எனது வழி ஒடுக்கமான வழி, பரந்த வழியல்ல. அந்த ஒட்டுக்கமான வழி என்பது தியாக வழி, இந்த உலகம் சொல்கின்ற வழி அல்ல. அவர் சொன்னார், இந்த உலகம் தருகின்ற சமாதானத்தை நான் தர வரவில்லை. ஒரு முறை ஒரு சகோதரி, ஒரு இந்து சகோதரி, என்னை கேள்விப்பட்டு ரெண்டு பிள்ளைகளோடு கணவனும் வந்தார்கள். அவர்களுக்கு சாத்தான் பிடித்து விட்டது, யாரோ செய்வனை சூனியம் செய்து விட்டார்கள் என்று. அப்போ அவருக்கு அவருடைய மாமியிலும் வைராக்கியம், அவருடைய கணவனுடைய சகோதரர்களின் வைராக்கியம். இவர்கள் பல இடங்களில் சென்றார்கள், இந்து கோயில்களுக்கு சென்றிருக்கின்றார்கள், கிறிஸ்தவ சில சில இடங்களில் செபிக்கின்ற இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள், ஒரு இஸ்லாமிய சகோதரரிடம் சென்றிருக்கின்றார்கள். இப்படி பல இடங்களுக்கு சென்று ஒரு 5-6 லட்சம் செலவழித்து விட்டார்கள். இன்னும் அந்த செய்வனை சூனியங்களை எடுக்க முடியவில்லையா, என்ன நோய். அப்போது வந்த உடனே நான் அழகாக விளங்கப்படுத்தினேன், நீங்கள் மதம் மாற வேண்டாம், மனம் மாறுங்கள்.
அதன் பின்பு நான் இந்த நற்கருணை வாழ்வை பற்றி சொன்னேன், இயேசுவை பற்றி சொன்னேன், அவருடைய வாழ்க்கையை. அவர் இறை வார்த்தையின் மூலமாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகின்றார். ஒற்றுமையாக இருப்பதன் மூலமாக அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஒற்றுமை என்பது ஒருமனப்படுவதும் இந்த ரெண்டுமே ஒன்றிப்பதும் ஒற்றுமையாகுவதும். அதிலும் அதேபோன்று நற்கருணையிலே அப்பரச வடிவத்தில் எங்கள் மத்தியிலே எழுந்தே வருகின்றார். அவருடைய அந்த பிரசன்னத்தை அனுபவியுங்கள். நீங்கள் மனம் மாறுங்களே, மதம் மாற வேண்டாம், இதை நம்புங்கள் என்று சொல்லி தொடர்ந்து ஒரு வாரம் வர சொல்லி ஒரு ரெண்டு மணித்தையாலும் ஒவ்வொரு வாரத்திலே ஒரு நாள் இப்படி ஒரு ரெண்டு மூன்று மாதம் பின்பு 5% செலவில்லாமல் முழுமையாக குணமடைந்து நன்றாக இருக்கின்றார்கள். அதேபோன்று இன்னும் ஒரு சகோதரர், அவர் கிறிஸ்தவர் தான். அவர் தொலைபேசியில் என்னோடு, அவரே சின்ன வயதிலே ஒரு ஒரு ஆண் கெடுத்து விட்டார். இப்படி பல முறை அவரை கெடுத்து விட்டார். இப்போ அவர் இளைஞன், கல்வி பொது தராத உயர்தர வகுப்பிலே ஒரு முறை எடுத்து சித்தி காணாதென்று இப்போ இந்த முறையும் எடுக்கின்றார். அவருக்கு திரும்ப பழையபடி அந்த ஞாபகங்கள் வரும்பொழுது தன்னிலே தனக்கு ஒரு வெறுப்பு, இந்த வாழ்க்கையிலே வெறுப்பு, தற்கொலை எண்ணம் கூட வருகின்றது. இப்படியான சூழ்நிலையிலே நான் அவருக்கு நான் சொன்னேன், மகன், இந்த கடந்த காலத்திலே ஏற்பட்ட இந்த கசப்பான சம்பவங்களை மறப்பது கஷ்டம், மன்னிப்பதும் கஷ்டம். ஆனால் எனக்குள்ளே இருக்கின்ற இந்த நற்கருணையின் ஆண்டவர், பர்த்தியாக ஆண்டவரை, அன்பு செய்கின்ற ஆண்டவரை எனக்குள்ளே செயல்பட இடம் கொடுத்தால் அவர் உங்களையும் குணமாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் தந்து உற்சாகத்தையும் தருவார். அப்படி கொஞ்ச நேரம் ஒரு ஒன்றரை மணித்தையாலும் அவரோட நான் தொலைபேசியில் பேசினேன், சிங்களத்தில் தான் பேசினேன். அதன் பின்பு அதைத்தே நான் அவருக்கு ஆசபித்தேன். 2 நாட்களுக்கு பின்பு அவர் அடுத்து உங்களுக்கு நன்றி, நான் சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சியும் செய்தார். நான் சொன்னேன், இந்த 5 விரலை முன்கொண்டு மகன் சின்ன சிவம் ஒரு நாளும் செய்யுங்கள். 1, இந்த பெரிய விரலை முன்கொண்டு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற குடும்ப அங்கத்தவர்களுக்காக செவியுங்கள். சுட்டு விரலை ஞாபகப்படுத்தி உங்களை விருப்பம் இல்லாதவர்கள், துரோகம் செய்தவர்கள், உங்களை கெடுத்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்காக செவியுங்கள். நடுவிரலை ஞாபகப்படுத்தி பொறுப்படு எடுப்பவர்கள், சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கின்ற அல்லது பாடசாலையில் உள்ள அதிபர், ஆசிரியர்கள், அவர்களுக்கு ஆசவியுங்கள். அடுத்தது மோதிர விரல், உங்களோட வகுப்பிலே படிப்பவர்கள், சொந்தக்காரர்கள், அயலவர்கள், இவர்களுக்கு ஆசவியுங்கள். அடுத்தது சின்ன விரல், இது சிறையில் வாடுபவர்கள், ஏழைகள், உங்களைப் போலே கஷ்டப்படுகின்ற இளைஞர்கள், யுவதிகள், நோயில் இருப்பவர்கள், பிரிந்திருக்கின்ற குடும்பத்தில் உள்ளவர்கள், அல்லது குடிபோதைக்கு அல்லது வேறு வேறு அடிமைத்தனங்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள், இப்படி கஷ்டப்படுகின்றவர்கள், அவர்களுக்கு ஆசவியுங்கள். அவர் சுபித்த பின்புதான் எனக்கு எடுத்து சொன்னால், இப்பொழுது எனக்கு ஆறுதலாக இருக்கின்றது, இப்பொழுது எனக்கு அந்த தற்கொலை எண்ணங்கள் வரவில்லை என்று சொன்னார். பாருங்கள், அந்த நற்கருணைய வாழ்வை நாங்கள் வாழத் தொடங்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு அமைதி, வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ரசனை எங்கள் அறியாமலே வருகின்றது. இன்னும் ஒரு குடும்பத்திலே நான் சந்தித்தேன், கணவன் மனைவி இருவருமே நல்ல தொழில் செய்தவர்கள், அவர்களுக்கு 2 பிள்ளைகள், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேவை செய்பவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு குடும்பத்திலே சில சில பிரச்சனைகள். அவருடைய மனைவிக்கு அப்பா இல்லை, இவர்களோடு தான் அந்த தாயாரும் சகோதரரும் இருந்தார்கள். இருந்தாலும் இந்த குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய விதத்திலே இந்த மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடையிலே ஒரே பிரச்சனை, எவ்வளவு கண்டால் அடிக்கடி இவர்கள் இருவருக்கும் இடையிலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும்.
அதன் பின்பு இந்த மூன்று விதத்திலும், ஒன்று இறை வார்த்தையினூடாக இறைவனுடைய பிரசன்னத்தை வெறும் அறிவிலே அல்ல, உணர்வு ரீதியாக விசுவாசத்திலே அனுபவிக்கும் பொழுதும், ஒற்றுமையிலே இதே போல குடும்ப பிரச்சனை உள்ளவர்களுக்காக அவருடைய வேதனையோடு ஒன்றிக்கும் பொழுதும், அவர்களுக்காக செபிக்கும் பொழுதும், அதே போன்று திவ்ய பூசை பலியிலே நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே அந்த நற்கருணை வாழ்வுக்காக ஏங்கி ஏங்கி செபிக்கும் பொழுதும், இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் என்று நல்ல ஒற்றுமையான குடும்பமாயிருக்கின்றார்கள். இரண்டு குழந்தைகளும் திருமணமாகி அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் பிள்ளைகளும் பெற்று இன்று அவர்கள் முதிர்ச்சியில் அடைந்து கொண்டு செல்கின்றார்கள். என் அன்பு சகோதரர்களே, வாழ்க்கை என்பது வீண் அடிப்பதற்கல்ல, ஒவ்வொரு கணமும் பிரயோசனமானது. ஆண்டவருடைய கையிலே இயக்கப்படுகின்ற ஒரு கருவியாக நான் மாறினால் மட்டும்தான் அந்த உண்மையான நிம்மதி மகிழ்ச்சி சமாதானம் பெறும். இதை நாங்கள் வைத்துக்கொண்டு வெளியால் எடுக்கின்றோம். மற்றவர்களை என்னை பார்க்கும் பொழுது, மற்றவர்களை என்னை மதிக்கும் பொழுது, அல்லது சொத்துக்களை தேடும் பொழுது, அல்லது கல்வி அறிவை தேடும் பொழுது, என்னை எல்லாரும் கல்விமானு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து, அல்லது இப்படி வெளியாலே தான் நடக்கின்றோம். ஆனால் எனக்குள்ளே தான் அந்த உண்மையான நிம்மதி. நான் நானாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு உகந்த நான், அதற்காகத்தான் முதலிலே நான் இந்த வாழ்க்கையிலே முழுமையான முழு பலத்தோடும் வல்லமையோடும் கடவுளுக்கு முதலிடம் கொடு, அன்பு செய் என்று சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏனென்றால் நாங்கள் மனிதர் மட்டத்திலே அன்பு என்பது எடுக்கத்தானே பார்க்கின்றோம், கொடுப்பதற்கல்ல. ஆனால் இறைவனை அன்பு செய்ய அன்பு செய்ய அந்த கொடுக்கின்ற வல்லமை எங்களுக்கு வரும். ஏனென்றால் அவருடைய தெய்வ பயம் எங்களுக்குள்ளே வரும் பொழுது, தெய்வ பயம் என்று சொன்னால் நடுங்கி அவர் என்னை நரகத்துக்கு அனுப்பி போகிறார் என்ற அந்த பயம் அல்ல, பூதத்தை கண்ட உடனே கண்ட பயம் அல்ல, அந்த பயம் அல்ல. இப்படி அன்பு செய்கின்ற தியாக அனுபவத்தில் இருக்கின்ற கடவுளுக்கு நான் துரோகம் செய்கின்றேனே, அப்போ பாவம் செய்ய பயம். அப்போ அந்த தெய்வ பயம், பாவம் செய்ய பயம் எனக்குள்ளே வரும் பொழுது எனக்குள்ளே அந்த தூய ஆவியுடைய அபிஷேகம் வருகின்றது, தியாக வாழ்வு வருகின்றது, நற்கருணை வாழ்வு வருகின்றது. ஒருவர் ஒருவருக்காக நற்கருணை வாழ்வு, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, இதை நான் என்னிடம் வருகின்ற குடும்பத்தவர்களை சொல்லிக் கொடுப்பேன், என்னுடைய அனுபவங்களை சொல்லி. மிக முக்கியம் எங்களது அனுபவம். பானையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், எங்கள்கிட்ட இல்லாதே வரும் அறிவியல் சொன்னால் இந்த உலகத்தில் போதிக்கிறார்கள். எல்லா மதங்களுமே போதிக்கின்றது, அது லேஸ். அறிவு ரீதியாக வாசித்தவோ இல்லை படித்தவோ அதை சொல்லிக் கொடுக்கறது யாருக்கு தானே இல்லை, லேஸ். சில பேருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம், ஆனால் அதை வாழ்வாக்கும் பொழுதுதான் சிக்கல் வருகின்றது. எனக்குள்ளே வாழ வெளிக்கிடும் பொழுதுதான் அங்கே திண்டாட்டங்கள் வருகின்றது, அங்கே போராட்டங்கள் வருகின்றது மனசுக்குள்ளே. இது யாருக்குமே தெரியாத வெளியாலே உள்ளாள போராட்டம். இங்கேதான் இருளின் வல்லமைக்கும் ஒளியின் வல்லமையான இறைவன் வல்லமைக்கிடையிலே போட்டி. ஆனால் ஆண்டவர் ஒளியின் வல்லமை இருளின் வல்லமையை தோற்கடித்து விட்டது சிலுவையிலே. இதுதான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதனாலே நான் இந்த பில்லி சூனியங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. யாராவது செய்து வைச்சால் கூட அதை தூக்கிவிட்டு ஆண்டவுடைய நாமத்தினால் என்ன கொண்டு எரிஞ்சு போட்டு வரலாம். பயந்தால்தான் பிரச்சனை. இன்றைக்கு இந்த பயம், பயத்தையும் குற்ற உணர்வையும் பக்தி உணர்வையும் வைத்துத்தான் இன்று எல்லா மதங்களிலும் ஒரு சிலர் தங்களது வருவாய்க்கு முதலீடாக எங்களது பயத்தை அவர் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களது வருவாய்க்கு எங்களது பயத்தை மூலதனமாக்கி அதனாலே சாத்தானுக்கு பயம், கருப்புத்தானுக்கு பயம், மேலே வேறு பயம், அதுக்கு பயம், இதுக்கு பயம், எதிர்கால பயம். கடவுளிடம் பாரம் கொடுத்து விட்டு அவருக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய கவலை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய துன்பம், இந்த நாட்டு நிலைமை எல்லாம் அவருக்கு தெரியும். இதுக்கு இடம் கொடுத்து விட்டார். அது மற்றவருடைய பாவங்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பாவங்களாக இருக்கலாம், இடம் கொடுத்து விட்டார் தவறுக்கு. ஆனால் ரோமர் 28:28 ஒரு வாக்குறுதி தருகின்றார், அவரை அன்பு செய்பவர்களுக்கு
സകലതയും തൊയ്യാവിന് അന്മയാ മാറ്റുവാൻ. അപ്പോൾ ഇതിൻ്റെയും ഞങ്ങളുടെ അണ്ടാട് വാഴ്വില്ല കിടക്കട്ടെ, നാട്ടു പ്രച്ചന ഇറക്കലാം, പൊരുളാതാര പ്രച്ചന ഇറക്കലാം, ഇതിന് അന്മയാ മാറ്റുവാർ. ഏൻ ഇതൊക്കെയുള്ള ഇരുളി തേട വേണ്ടും, ഇരുളിൻ വല്ലമയ്ക്കൊണ്ട് ഞങ്ങൾ അകപ്പെട വേണ്ടും. അവരുടെ നേരം വരും വരെയും കാത്തിരിക്ക വേണം. എന്താ കാത്തിരിപ്പ് തന്നെ ഞങ്ങളുടെ വില്ലേ അവസരം, അവസരം. അതിനാൽ തന്നെ ഒവ്വൊരു ഇടം ഇടമാ ഓടിത്തിരിക്കോ നുനിപ്പുൽ മെയ്വതൈ പോൻറു. നാ രണ്ട് തവണ ചെയ്യണ്ട, ഒന്ന് ഭക്തി മുയച്ചുകളെ മേൽക്കൊള്ളുവതും മൂലമായ ആഴത്തേക്ക് സെൽവതില്ല, വെറും ഭക്തി മുയച്ച് നരക്കവണയെ ആരാധനയെ ചെന്നാലും അതൊരു ഭക്തി മുയച്ച് സെൽഫ് സാറ്റിസ്ഫാക്ഷൻ തന്നുടേ തൃപ്തിക്കാ അത് ചെയ്തിട്ട് വാർ, അതിനുടേ ആഴത്തേക്ക് സെൽവതില്ല. ഇതൊരു പക്കം ആത്മീയത്തേക്ക് തടയും, എന്നൊരു പക്കം നുനിപ്പുൽ മെയ്വത് എന്നാൽ ചില പേർ പ്രസംഗങ്ങളെ കേൾക്കുക അങ്ങേയും പോടുവാർകൾ, അന്ത് സഭയ്ക്ക് ഇന്ത് സഭയ്ക്ക് അപ്പടി ഇപ്പടിയുണ്ട് ഓടിക്കൊണ്ടേ തരുവാർകൾ. നുനിപ്പുൽ മേവതെപ്പോണ്ട് അംഗം ആളമില്ലേ. ആനാൽ ആണ്ടവർ എന്നെയും ഉങ്ങളെയും എന്ന് അളക്കണ്ടാർ ഉള്ളത്തിൻ ആളത്തിൽ ഉങ്ങളെ പുതുപ്പിത്ത് കൊള്ളങ്ങൾ. അന്ത് നർക്കരുണൈ വാഴ്വൈ തിയാക വാഴ്വൈ എനക്കുള്ളെ പുതുപ്പിക്ക വേണം, ഉള്ളത്തിനാളത്തിൽ ഉങ്ങളെ പുതുപ്പിയുങ്ങൾ. യേശുനാഥർ അത് പാലവന അനുഭവത്തിന് പിൻപ് വന്ന് സ്വന്തം മുതൽ വാത്തേ മനം തിരുമ്പുങ്ങൾ മറ്റൊന്നയ്യ, മനതെ പുതുപ്പിയുങ്ങ, മനതെ മാറ്റുങ്ങ, മനതെ ചിന്തിക്കുന്ന വിധത്തെ മാറ്റങ്ങൾ. താങ്കൾ ചിന്തിക്കുന്ന വിധം ഉണ്ടെങ്കിൽ ഇറവനെ പോലെ അല്ല. എങ്ങനെക്കുള്ളേ ഇനവാദം, മതവാദം, ഇടപ്രദേശവാദം, കുലവാദം, ഇന്ന കുലവാദങ്ങൾ ഇതുകളെല്ലാം എങ്ങനെക്കുള്ള ഊറിപ്പോയിരിക്കണം. ഇത് സുഖമാക വേണ്ട, സുഖമാകി എങ്ങളുടെ പ്രദേശത്തെ ഞങ്ങൾ നേസിക്ക വേണ്ട, എങ്ങളുടെ മൊഴിയെ നേസിക്ക വേണ്ട, എങ്ങളുടെ മക്കളെ ഊർ മക്കളെ നേസിക്ക വേണ്ട. ആനാൽ അത് വെറിയാകെ മാറക്കൂടാതെ മറ്റവളെ താഴ്ത്തി എന്നെ ഉയർത്തുവതക്കാകെ ഭാവിക്കക്കൂടാതെ. എന്തൊക്കെ അതുതാണ് ഇപ്പം നാട്ടിലും ഉണ്ട്, എന്നുടേ മതം ഇത് എന്നുടേ നാട്, ഇത് മേലോങ്ങുമ്പോഴത് അങ്ങേ വളർച്ചയില്ല, ഇറയെ തൂയാവിടെ അഭിഷേകത്തേക്ക് ഇടമില്ല. ആനാൽ ഇപ്പടിപ്പെട്ട തോൽവിയെയും ആണ്ടവർ നന്മയാകെ മാറ്റുവാർ. അതാണ് റോമരുടെ 28 അവർക്ക് ഇടം കൊടുക്ക വേണം. ഞങ്ങൾ ഇടം കൊടുത്ത് ഉളന്തിറന്ത് ഇടം കൊടുത്ത് അവർ സ്വൽപത ചെയ്താൽ അവരുടെ മീഴ്പ്പ് കെതിയാവാം, ഇല്ലെന്നാൽ ഇന്നും പിന്നോക്കി പോയിക്കൊണ്ടിരിക്കും, ഇന്നും ബന്ധം, ഇന്നും ബന്ധം. ഇപ്പടിപ്പെട്ട കാലത്തിലെ ഞങ്ങൾ മാറ്റു തിട്ടങ്ങളെ, ഞങ്ങളുടെ സ്വഭമുറകളെ ആളപ്പെടുത്ത വേണ്ടും. അവരുടെ ഉടനിരുപ്പ് അതിനകത്ത് കയ്യിരുപ്പ് എന്നത് വിശ്വസിച്ച് കുടുംബസഭം, കുളുസഭം, തനിച്ചപം, ഇതിലെ ഇറവിയുടെ അൻപയും അത് ഊറ്റിൻ മധ്യയിൽ ഇരിക്ക വേണം. ഇരുന്ന് കൂടുതലാക അവർ എന്നെ സൊൽക്കുന്നതാണ്, എന്നിട്ട് ഇരുന്ന് എന്നത്തെ എതിർപ്പാക്കാർ, എനിക്ക് എന്നെ വാക്കുകൊടുത്ത് തരകാർ, എൻ്റെ പഴക്കത്തെ നാങ്കൾ മറ്റുമല്ല എങ്ങളുടെ അടുത്ത പരമ്പരയ്ക്കും കടത്ത വേണം. ഇത് നാങ്ങൾ കടത്തുകൊണ്ടോ എന്നത്തെ വൈരാഗ്യത്തെ, മതവെറിയ, ഇനവെറിയ, കുലവെറിയ, പ്രദേശവെറിയ, ഇതെത്താൻ പയൻപെടുത്തുന്നു അങ്ങെല്ലാം ഉയർന്നാക്കൽ അപ്പടിയല്ല. അൻപാണ് താപനെ നീരൊരുവരെ പരിശുദ്ധർ, നീരൊരുവരെ ആണ്ടവർ, നീരൊരുവരെ ഉന്നതർ, ഉങ്ങളുടെ അൻപ് മറ്റെന്താണപ്പാ ഇന്ന് ഉലകത്തിലെ പെരിയ സ്വത്ത്, എനിക്കെല്ലാം ഇരുന്നും ചിന്നപ്പെട്ട സ്വൽവതെ പോണ്ടപ്പാ, എല്ലാമേ കുപ്പയപ്പാ, എന്തിരിക്കേണ്ട ഇന്ന് ഉയർ നാളെ ഇരിക്കുമ്പോൾ തെരിയവില്ലേപ്പാ, ഇന്ന് ഉടലുക്കുള്ളേ ഇന്ന് ഉയരും ആത്മാവ് ഇരിക്കും വരെയും താനേ തൂയാവിടെ ആലയമുണ്ട് നാങ്ങൾ പോറ്റുകൊണ്ടോ, അതുകൂടെ ഉണ്ടെങ്കിൽ എത്തിന പേർക്ക് തെരിയാതാണ്ടവരെ. ഒണ്ട് കൊറന്തി 6:19-20 ഉള്ളത് ഉടൽ തൂയാവി തങ്കും ആലയം എൻപത് ഉങ്ങൾക്ക് തെരിയാതാ, നിങ്ങൾ ഉങ്ങൾക്ക് സ്വന്തമല്ല, നിങ്ങൾ വില കൊടുത്ത് വാങ്ങപ്പെട്ടവർകൾ, ഉങ്ങളുടെ ഉടലാൽ കടവളെ മഹിമപ്പെടുത്തുന്നുണ്ട് സ്വന്തയായി. ചിന്നപ്പുറൻ ഉടാഹ വെളിപ്പെടുത്തുന്നീരെയാണ്ടവരെ, അതിനാങ്കൾ വിശ്വസിച്ച് അതെ പക്വപ്പെടുത്തി എങ്ങളുടെ ആളുമേ വളർത്ത്
ஒரு அன்பின் சாட்சிகளாக, சீடர்களாக வாழ, வெறும் பக்தர்களாக அல்லாமல், வெறும் கிறிஸ்தவர்களாக அல்லாமல், உங்களுடைய சீடத்துவ வாழ்விலே உங்களுடைய பெறுமதிகளின் படி அன்பு, மன்னிப்பு, சமத்துவம், எளிமை வாழ்வு, பகிர்ந்து வாழ்தல், நீதி நேர்மையோடு வாழ்தல், உண்மையின் படி வாழ்தல், இந்த இறை அரசின் பெறுமதிகளை எனக்குள்ளே வளரச் செய்ய, அது பிரகாசித்து சமுதாயத்திலே ஓடுவதற்கு எனது பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு பங்களி ஆண்டவரே வரத்தை தாரும். யார் யாரெல்லாம் கவலையிலும் வேதனையிலும் நோயிலும் பயத்திலும் பதட்டத்திலும் குற்ற உணர்விலும் மன்னிக்க மனமில்லாமலும் இருக்கின்றார்களோ எல்லோருக்கும் இருந்த வல்லமை தாரும், ஆறுதலை தாரும், ஒரு தென்பை தாரும், ஏதாவது நீ செய்வீர் ஆண்டவரே, அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு எங்களை தாரும், நிச்சயம் நீ நன்மையாக மாற்றுவீர். ஒவ்வொரு தோல்விக்குள்ளும், ஒவ்வொரு நோய்க்குள்ளும், ஒவ்வொரு மரணத்துக்குள்ளும், ஒவ்வொரு கவலைக்குள்ளும், ஒவ்வொரு இடுக்கன் துன்பது நீர் நன்மையை மாற்றுவீர். ஏதோ ஒரு நன்மை அது எங்களுக்கு தெரியவில்லை, அது உமக்குத்தான் தெரியும். அதை உணர்ந்து நேர்மறையாக பாசிட்டிவாக வாழ்கின்ற உண்மை போன்று வாழ எங்களுக்கு வரந்தாரம், உண்மை போன்று சிந்திக்க எங்களுக்கு வரும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இல்லும் இருக்க கடவுள் என்று கொண்டு சின்னப்பர் மூலமாக எங்களுக்கு சொன்னதை நாங்கள் அனுபவிக்கின்ற பாக்கியத்தை தாரம்பா. அந்த மகிழ்ச்சியின் அனுபவம், மற்றவர்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது வருகின்ற அந்த மகிழ்ச்சி, மற்றவருடைய நன்மைக்காக நாங்கள் தியாகம் செய்யும் பொழுது வருகின்ற அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற அந்த அந்த வாய்ப்பை, அந்த பாக்கியத்தை, அந்த ரகசியத்தை ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொள்ளுமாண்டவரே, இந்த நேரம் குணப்படுத்தி விடுதலையாக்குமாண்டவரே, இந்த சாத்தானுடைய இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ஒளியின் ஆதிக்கத்துக்குள்ளே அப்பி பிடிக்க, அகப்பட தூயாவிக்குள்ளே அகப்பட எங்களுக்குள்ளே வரந்தார் பாப்பா. தூயாவியாரர் புனித சின்னப்பரை போன்று, புனிதர்களை அப்பி பிடித்ததை போன்று, பரிசுத்த தேவதாயாரை அப்பி பிடித்ததை போன்று என்னையும் அப்பி பிடிக்க, இடம் கொடுக்க, முரண்டு பிடிக்காமல் இடம் கொடுக்க, உழந்திறக்க, நீ சொல்வதை செய்ய எனக்கு வரந்தார் பாப்பா. உம்முடைய அன்பு எனக்குள்ளே ஊறட்டும், உமது அன்பு எனக்குள்ளே வரட்டும், அதற்கு இருக்கின்ற எல்லா தடைகளும் நீங்கி அப்பா நான் போகின்ற இடமெல்லாம் உமக்கு சாட்சியாக நான் வாழ, என்னிலே உம்மை காணப்பண்ண எனக்கு வரந்தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.